ஸோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 5th டே. இன்றைக்கி வந்து சத்தீஸ்கர் ஜக்தல்பூர் போக போகிறோம். நேற்று 4 நாள் ஆச்சா, 1, 2, 3, 4 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் இன்றைக்கி டே 5, இது வரைக்கும் 8 ஸ்டேட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜக்தல்பூர் போக போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரகோட்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் அது. ஆனால் அங்கே போக போகிறதில்ல, ஏன்னா அதுக்கு டைம் இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து 13 hours ரைடு, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தினமும் அழுக்காயிட்டு வருது. ஸோ ஃபைனலாக அழுக்க ஃபுல் கம்ப்ளீட் அழுக்கோட இமாச்சல் பிரதேஷில் வந்து கடைசியாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் போடுவோம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜக்தல்பூர்ல இருக்கோம், மத்திய பிரதேஷ்ல. ஜபல்பூர் மத்திய பிரதேஷ்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோ வந்து ரெடி ஆயிட்டாப்ல. ஸோ இதுதான் நேற்று தங்கியிருந்த மண்டபம், ஜபல்பூர் மோட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப் அடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து கிளம்ப போகிறோம். இது வந்து மாருதி கார் ஷோரூமா. அந்த ஷோரூமுக்கு மொட்டை மாடலில் கொஞ்சம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இடம் இருந்தது. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இடத்துல தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். பை ஓ, இதுக்கு தான் கேட்டார டோர் திறக்க. குட் பையாக இருக்காங்க பாங்க. இந்த கல்யாணம் எப்படி இருக்கு பாருங்களா. ஐயா, என்ட்ரன்ஸ் ஓகே. ராஜுபாய் கல்யாணத்தை பற்றி ஒரு அட்வைஸ் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஒரு நாள் கூத்துக்காக வந்துட்டு நான் லைஃப் லாங் வந்து பேச்சு வாங்க வேண்டாம், இவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஜாலியாக இருங்க, லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட கேப்பபிலிட்டி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள். என்னோடய கேப்பபிலிட்டி பாப்பா பெற்று போட்டா அப்படின்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இப்போவே சொல்லிட்டேன், கேப்பபிலிட்டி இன் த சென்ஸ் நீங்கள் எதுக்கு பிறந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க வீடியோக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது. ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. நல்லா நார்மல் பைக்கர்ஸ் பி லைக் போயிட்டு ஒரு ஜூஸு இல்லைனா மாசா இல்லை ஸ்ப்ரைட்டு இல்லைனா கோகோனட் ஜூஸ் இதை பாட்டு பிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வேறு லெவல் ரைடர், அதனால் என்ன பண்ண போகிறோம், நேராக ரைடிங் கேர்ஸோட குளத்தில் குதிக்க போகிறோம். பூ கழட்டியாச்சு. என்ன பையா அப்படி குதிக்கிறா, ஓடு வேற வேற மாதிரி. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சத்தீஸ்கரில் இருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம வந்து ஜபல்பூர் மத்திய பிரதேஷ்லேருந்து கிளம்பி ஜக்தல்பூர் சத்தீஸ்கர் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துர்குன்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ பெட்ரோல் பம்புக்கு வந்து பேக் சைடு வந்து நம்ம பையா அலோவ் பண்ணியிருக்காரு. பையா பெட்ரோல் பம்ப் ஓனரே கேத்து ஓனர் ஏஏ ஓனர். ஸோ கே சத்தீஸ்கர் வந்திருந்தோம். சத்தீஸ்கர் வந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரூ இது எல்லாமே ஆக்சுவலாக இந்த வண்டியில் போயிடுச்சு. அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஹில் கான் ப்ரோ. ஹலோ ப்ரோ, அவர் ப்ரோ தும்பி ஆஜாயா பாய். அவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கடை ஓனர். நாம் பையா குல்ஜோத். குல்ஜோத் ஓகே பையா, போட்டுக்க பையா. சூப்பர் பையா, ஹாப்பி. குமார நாம் பையா தீபக் ராணா ஓகே பையா, போட்டுக்க பையா. ஓகே, ஹாப்பி. Happy journey. Happy journey. Okay, thank you bro. Okay. Hairstyle. Aisa. Bas. Happy journey. Happy journey. Okay, bro. Thank you. Okay, theek hai.